பிரதம மந்திரியின் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் தற்பொழுது 6வது அவணை வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், இல்லை என்றால் அருகிலுள்ள வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பணம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 1 தவணை, 2 தவணை அல்லது 3 தவணை பெற்றவர்களாக இருந்தீர்களா? மீதி தவணையில் நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக நீங்கள் வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விவசாயி இறந்து விட்டார்னா அவருடைய வாரிசுகள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பணம் பெற முடியுமா? பிரதம மந்திரியின் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் தற்பொழுது 6வது அவணை வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், இல்லை என்றால் அருகிலுள்ள வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பணம் பெற்றுக்கொள்ளலாம். பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள 8.5 கோடி விவசாயிகளுக்கு 6வது தவணையாக ரூ 17,000 கோடியை வெளியிட்டார். ஆதார் மூலம் சரிபார்க்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது. உங்கள் வங்கிக் கணக்கில் இன்னும் பணம் செலுத்தப்படவில்லை என்றால் நீங்கள் அருகிலுள்ள வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்னு பார்த்தோம்னா ஆதார் அட்டை, உழவர் அடையாள அட்டை, வங்கி பாஸ்புத்தகம், போட்டோ இவைகளை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வேளாண்மை அலுவலகத்தை சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய விவரங்களை சரிபார்க்கறதுக்கு நம்ம ஆன்லைன் மூலமாகவும் பார்த்துக்கலாம். அந்த ஆன்லைனோட முகவரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய விவரங்களை சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். தற்பொழுது உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லிங்க்கு ஓப்பன் பண்ணியே ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்னர்னு இருக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா உழவர் மூலைன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கன்னா 8 பாக்ஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டஸை ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 3வதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பயனாளிகளின் நிலை. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷனில் கேட்கு, என்னென்னா ஆதார் நம்பர் கேட்கு, அல்லது வங்கி கணக்கு பாஸ்புத்தோடய எண் கேட்கு, அல்லது மொபைல் நம்பர் கேட்கு. இந்த 3ல நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் வந்து கெட் டேட்டா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுடைய ஸ்டேட்டஸுடைய நிலைமை எல்லாமே அதில் காமிக்கு. ஒன்று, அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகியிருந்தாலோ அல்லது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக இருந்தோ பணம் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டுவாங்க. அல்லது உங்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு இருந்தால் உங்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லி காட்டு. அதில் உங்களுடைய முழுமையான ஸ்டேட்டஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 1 தவணை, 2 தவணை அல்லது 3 தவணை பெற்றவர்களாக இருந்தீர்களா? மீதி தவணையில் நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக நீங்கள் வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டு வரவு செலவு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்யாது இருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவ் வச்சுருப்பாங்க. இதனால் வந்து உங்களுடைய தவணைகள் வந்து வங்கிக்கு நேரடியாக செலுத்த முடியாமல் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் பணம் வாங்கிட்டு இருக்கிற விவசாயிகள் இறந்து விட்டார்னா அவருடைய வாரிசுகள் பணம் பெற முடியும். அதுக்கு உண்டான வழிமுறைகளையிலும் இதில் நான் கொடுத்துள்ள, நீங்கள் பாருங்கள். விவசாயி இறந்து விட்டார்னா அவருடைய வாரிசுகள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பணம் பெற முடியுமா? இத்திட்டத்தில் பணம் பெற்று வர விவசாயி இறந்து விட்டார்னா அவருடைய வாரிசுகளான மகனோ மகளோ இதிலிருந்து பணம் பெற முடியும். அதுக்கு நாம் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவோ அம்மாவோ அவங்க இறந்து விட்டாருன்னா உடனடியாக வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவருடைய கணக்கை நம்ம ரிஜெக்ட் பண்ண வேணும். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய ஆதார் அட்டை, டெட் சர்டிஃபிகேட்டு, அவருடைய வாரி சர்டிஃபிகேட்டு இதுகளை கொடுத்து நம்ம அவருடைய அக்கௌண்ட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரிசுதாரில் மகனோ மகளோ அவர்களுடைய பெயர்களில் இந்த கணக்கை நாம் இணைக்கிறதுக்காக வேளாண்மையாளத்தில் புதுசாக நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ண வேணும். இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆவணம் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, வங்கி பாஸ்புத்தகம், இப்போ ஃபோட்டோ, 2வது பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய வாரி சட்டையை இணைச்சி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய பெயருக்கு நம்மளுக்கு பிரதம மந்திரியுடைய ஆண்டுக்கு 6000 ரூபாய் திட்டத்தில் நம்மளோட பெயர் இணைஞ்சிரு, நம்மளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் இதிலிருந்து நம்ம பெற முடியும். இத்திட்டத்தில் இதுவரைக்கும் சேராத விவசாயிகளும் புதுசாக அப்ளை பண்ணி இதில் சேர்ந்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இசேவை மையத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி இத்திட்டத்தில் சேர்ந்துக்கலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகத்துலேயுமே நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ மொபைலோ இருந்தால் கூட நீங்கள் அதுலேயே கூட ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கூட நீங்களாகவே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு இருக்கிறதா இல்லை என்பதை நீங்கள் வங்கிக்கு சென்று உறுதிப்படுத்திக்கிங்க. உங்கள் கணக்கில் நீங்கள் பணம் வர வைக்கவில்லைன்னா நீங்கள் அருகில் இருக்க வேளாண்மை அலுவலகத்தை உடனே தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் கணக்கில் பணம் நேரடியாக செலுத்துறதுக்கு அதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்துக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும்.
இது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய புதிய தகவல் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.